வெல்கம் தமிழ் டாக்கிஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாரம் ஒரு விஐபி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, மேடை, சின்னத்திரை, பெரிய திரை போன்ற பல திரைகளில் முத்திரை பதித்த நடிகர், வசனகர்த்தா, கதாசிரியர் மற்றும் பாடகர். அவர் புதிய அவதாரம் எடுத்திருக்கிறார், எழுச்சூர் அரவிந்தன். இப்போ அவரை தான் நம்ம சந்திக்க போகிறோம். அவருடைய அனுபவங்களை நம்ம கூட ஜாலியாக பகிர்ந்துக்க போகிறார். நீங்கள்லாம் அவர் சொல்கிறத கேட்டு ரசித்து, ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், அதாவது இந்த பேர் என்ன, புஷ்பா புருஷன் யார் அப்படின்ட்டு, அதை நீங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். போலாமா? வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க அரவிந்தன்? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களுடைய 50வது ஆண்டு பிறந்த நாளுக்கு எங்கள் வெல்கம் தமிழ் டாக்கி சார்பாக வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. உங்களுடைய அனுபவங்கள் அப்புறமா சொல்லுங்கள். உங்களை பற்றிய ஒரு சின்ன, உங்கள் அதாவது என்ன சொல்லுவாங்க, சுயசரிதைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை பற்றி நீங்களே உங்களை பற்றி சொல்லுங்களேன். நான் பிறந்து வளர்ந்தது சிந்தாரப்பட்டையில். அடடா. ஸோ சிந்தாரப்பட்டையில்னா சுற்றி எங்களுக்கு வந்து சித்ரா, பிளாசா, கெய்டி, கேசினோ, வெலிங்டன், அலங்கார்னு சுற்றி தியேட்டர்கள் தான். அப்போயே வந்து சினிமாவுக்கான விதை வந்து அங்கே போடப்பட்டு விட்டது. சின்ன வயசில் நிறைய படங்கள், நிறைய சினிமாக்கள் சுற்றி சுற்றி தியேட்டர் இருக்கிறதுனால அதுதான் பொழுதுபோக்கு. அப்போல்லாம் இப்போது இந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாம் வரல இல்லையா? ஆமாம். அதாவது நீங்கள் ஒரு சிறந்த ரசிகராக இருந்திருக்கீங்க. ஆமாம், முதல்ல ரசிகர். ரசிகன் தான் கலைஞனாக மாறுவான். ஆமாம். இல்லை, கதாசிரியராக இருக்கிறதுக்கு அப்போ எப்படி விதை போடப்பட்டிருக்குங்கிறது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். அப்போ நாங்கள் சிந்தாரிப்பேட்டையில் வந்து ஒரு 1 குடத்தனத்தில் இருந்தோம். ஒரு 10 குடத்தனத்தில் ஜாதி மத பேதங்கள் இல்லாத ஒரு, செட்டியார் வீட்டு சாம்பார் நாயுடு வீட்டுக்கு வரும், நாயுடு வீட்டு குழம்பு முதலியார் வீட்டுக்கு வரும், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த 10 குடும்பமும் அவ்வளோ அந்யோன்யமாக அண்ணன் தம்பியாக சகோதர சகோதரிகளாக வாழ்ந்த காலகட்டங்கள். உண்மையிலேயே அந்த எல்லார் வீட்லேயும் ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு ஒன்று இருக்கும். அது என்ன பண்ணுவாங்கன்னா, வயசுக்கு வந்த பொண்ணுங்களா அப்போ வெளியே அனுப்ப மாட்டாங்க, சினிமாவுக்கு கண்டிப்பாக அனுப்ப மாட்டாங்க. அப்படியே அனுப்பிச்சா வருவான் வடிவேலன், திருவிளையாடல், திருவருட்சொல்வர், காரைக்காலம், இப்படிப்பட்ட படங்களுக்கு தான் அனுப்புவாங்க. அதுக்கு ஒரு 10 பேர் பட பாதுகாப்பு கூட இருப்பாங்க. 2 பொண்ணுக்கு போதுன்னா அந்த குடும்பத்திலிருந்து எல்லா, உங்கள் குடும்பத்திலேருந்து ஒருத்தர் வாங்க, உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் வாங்கன்னு எல்லாரையும் கூட கும்பலாகிட்டு போய் அப்படியே புத்தனா போல கொண்டு வந்து வீட்டில் விட்டு போயிடுவாங்க. கண்டிப்பாக. இப்போ அவங்களுக்கு சினிமா பார்க்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. நான் நிறைய சினிமா பார்க்குறோம், எங்கள் அம்மாவோடய அப்பாவோடய நிறைய போய் சினிமா பார்க்குறவன், ஃப்ரெண்ட்ஸுங்களோட போய் பார்க்குறவன். சின்ன வயசுலேயே அவங்க படம் பார்த்துட்டு வந்தோன்னா என்ன படம் பார்த்த, என்ன கதைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். அப்போ நான் படம் பார்த்துட்டு வந்தால் அவங்களுக்குலாம் கதை சொல்லணும். ஒவ்வொருத்தர் வீட்லேயும் போய் உட்காந்து விளையாடும் போது, தாயக்கட்டை விளையாடும் போது, அவங்களோட பேசும்போது, டேய் நேற்று ராத்திரி என்ன படத்துக்கு போனேன், நான் இது எங்கிருந்தா வந்தாலும் படத்துக்கு போனோங்கா, எங்கிருந்தா வந்தாலும் கதை நாடா, சிவாஜி பைத்தியமாக இருந்தாருக்கான்னு ஆரம்பித்து கதையை அவங்களுக்கு சொல்ல ஆரம்பித்தேன். அதாவது நீங்கள் சிவாஜியாக மாறிடு. ஆமாம், அவங்களுக்கு சொல்ல ஆரம்பித்து, அவங்களுக்கு சொல்ல ஆரம்பித்து அவங்க அந்த கதையை முழுசாக கேட்டு முடிச்ச உடனே அடுத்த வீட்டிலேருந்து அழைப்பு போகிறோம். நான் இப்போ ஃப்ரீயாக இருக்கேன், அந்த கதையை பெருபடி சொல்லு. ஸோ ஒரு கதையை வந்து நான் 4 தடவை சொல்ல வேண்டியதாக போச்சு. அங்கே சொல்ல ஆரம்பிட்ட பழக்கம் தான் பிற்காலத்தில் கதாசிரியராக வரும்போது எனக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதாவது உங்கள் வாழ்க்கையை நிர்ணயித்தது ஆமாம் சினிமா தான். ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக நல்ல விஷயங்கள். அதாவது எல்லாருக்குள்ளேயுமே வந்து இந்த மாதிரி விஷயங்கள் உண்டு. ஏன்னா நம்ம சொல்கிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 80s இந்த 70 இந்த மாதிரி காலகட்டத்தில் இருந்தவங்க சினிமா தான் எல்லாருக்குமே ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது. இன்றைக்கி அது இல்லை. இன்றைக்கி எல்லாருக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, உலகமே செல்ஃபோனாக கைக்குள்ளே வந்துடுச்சு, உலகத்தையே கைக்குள்ளே பார்க்குறாங்க. இந்த காலகட்டத்தில் இப்போ இருக்க சினிமாவுடைய ரசிகர்களுடைய ரசனை, மக்களுடைய இது, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? இல்லை, கண்டிப்பாக நிறைய வேறுபட்டிருக்கு. அன்றைக்கி வந்து பாசமலர் பார்த்துட்டு அழாதவனே கிடையாது. ஆண்லேருந்து பொம்பளையிலேருந்து வந்து அழுகை காட்சிகளை வந்து ரொம்ப அப்படியே ஊன்றி போய் பார்த்தாங்க. இப்போ தியேட்டரில் டைரக்டர் வந்து அழகிற சீன்லாம் வைக்காதீங்கப்பா, சீரியல் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டானுங்க அப்படின்னு பயந்துன்னு சென்டிமெண்ட் சீன்ஸே வைக்கிறதில்ல. அந்த பயம் வந்து தவறான பயம்னு ஒரு படம் சமீபத்தில் நிரூபிச்சது, கடைக்குட்டி சிங்கம்னு ஒரு படம். சூப்பர் சூப்பர். அந்த கிளைமாக்ஸ் வந்து எப்படி ஒரு பாசமலருக்கு எல்லாரும் அழுதாங்களோ அதே மாதிரி கடைக்குட்டி சிங்கம் படத்தில் அந்த சகோதர பாசத்தை பார்த்து எல்லாருமே கண்களாங்க. அந்த மாயாண்டி குடும்பத்தார், அந்த மாதிரி சில படங்கள், சென்டிமெண்ட் படங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. ஸோ சென்டிமெண்ட்டும் ஒரு டேஸ்ட் தான். ஆனால் மக்கள் இப்போ இருக்கிற டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் பயம், பிரம்மாண்டமாக ஆக்ஷனு, கத்துறது, குதிக்கிறது, எகிரி அடிக்கிறது, இந்த ரேஞ்சில் தான் போயிட்டுருக்காங்க. அந்த ரசனைகள் வந்து மாறணும். நல்ல குடும்ப கதைகள், இப்போது சிவாஜி சார்லாம் வந்து ஒரு யூனிவர்சிட்டின்னு சொல்லுவோம்,
அண்ணன் தங்கச்சி பாசம், அம்மா மகன் பாசம், அப்பா மகன் பாசம், இது எல்லா பாசத்தையும் அவர் தொடாத பாசமே கிடையாது. கண்டிப்பாக கண்டிப்பாக அப்படி வந்து படங்கள் பண்ணார். அன்றைக்கி குடும்பங்கள் வந்து எல்லாம் ஒத்துமையாக இருந்தாங்க. இன்னைக்கு குடும்பத்தில் புருஷனும் பொண்டாட்டியும் ஒன்றா இருந்தாலே அது குடும்பங்கிற லெவலுக்கு ஆகிட்டோம் நம்ம. ஆமாம் ஆமாம், நீங்களே ஒரு நாடகத்தில் டைலாக் எழுதியிருப்பீங்க. ஆமாம், அதாவது அட்டாச்சு பாத்ரூம் இருக்கு. ஆமாம், மனிதர்களுக்குள்ள அட்டாச்சு இல்லை அப்படின்னு. ஆமாம் ஆமாம், அதாவது அந்த காலத்தில் பாத்ரூம் டாய்லெட்லாம் டிட்டாச்சாக இருக்கும், மனுஷங்கள்லாம் அட்டாச்சாக இருப்பாங்க. இப்போ மனுஷங்கள்லாம் வந்து டிட்டாச் ஆகிட்டாங்க, பாத்ரூம் டாய்லெட் உள்ள அட்டாச்சாக இருக்குது அப்படின்னு. இந்த நாடகங்களுக்குள்ளே உங்களுக்கு எப்படி மோகம் வந்தது? அதாவது சினிமா பார்த்தவங்க பெரும்பாலும் என்னன்னு கேட்டிங்கன்னா, சினிமாக்குள்ளே நான் ஹீரோவாக போகணும், சினிமாக்குள்ளே நான் கதாசிரியராக போகணும், சினிமா தான் என்னுடைய கனவுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் முதல்ல நாடகத்தில் வந்து நான் இன்றைக்கி நாடகம் எழுதிக்கிட்டு இருக்கீங்க. ஆமாம், அது எழுதுறதாகட்டும் நடிக்கிறதாகட்டும் எல்லா விஷயமும் செய்கிறீங்க. நாடகத்தில் நீங்கள் வர காரணம் எப்படி வந்தீங்க? அதுக்கு முக்கியமான காரணம் வந்து எங்கள் அப்பா ஹைகோர்ட்டில் ஒர்க் பண்ணியிருந்தார். ஓஹோ, இந்த சபா நடத்துகிறவங்க எல்லாருமே அந்த லாயர்ஸ் வந்து மெம்பராக இருப்பாங்க. ஆமாம், இப்போ அவங்க ஆல்ரெடி பார்த்த நாடகம் பார்க்க முடியலைன்னா அந்த பாசம் எங்கள் அப்பாட்ட கொடுத்துருவாங்க. ஓகே, எங்கள் அப்பா அதை எடுத்துகிட்டு வந்து நான் அந்த காலத்துலேருந்து நாடகங்கள் வந்து அதிகமாக பார்த்துருக்கேன். மனோகர் சாரோட இலங்கேஸ்வரன், சிவதாண்டவம், மனோரமா ஆச்சியோட ட்ராமா, இப்படி சில ட்ராமாக்கள் வந்து 70கள் காலகட்டங்களில், 75-76 சின்ன பையனாக இருப்பேன். ஆனால் நாடகம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அப்பா கூட்டு போய் வச்சுருப்பார். அது மட்டும் இல்லை, நான் சினிமாவுக்கு வரணும்னு நினைக்கும் பொழுது அப்போ கூட சம்சாரம் மின்சாரம் வந்து ஒரு நாடகம் தான் படமாகிட்டு இருந்தது. நான் என்ன நினச்சேன்னா, விசு சார் மாதிரி, மௌலி சார் மாதிரி நம்ம நாடகங்கள் முதல்ல எழுதி மக்கள்கிட்ட அது ரசனையாக வந்து ஜெயித்ததுக்கப்புறம் அது படமாகணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு சினிமாவுக்கு உள்ள வரத்துக்கு இப்போ நிறைய பேர் குறும்படங்கள் எடுக்கிறாங்க. குறும்படங்கள் எடுத்து டைரக்டர்கிட்ட போட்டு காமிச்சு, ப்ரொடியூசருக்கு போட்டு காமிச்சு, இவங்க வந்து அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாங்க. இப்போ பண்ணையாரம் பத்மினியம் போன்ற படங்கள்லாம் வந்து முதல்ல குறும்படமாக வந்து ஜெயிச்சு ரசிக்கப்பட்டு அப்புறம் தான் படமாச்சு. ஆமாம், அது ரொம்ப செலவு பிடிக்கிற விஷயம். நான் என்ன படம் நாடகமாக எழுதுவோம், நாடகத்தை தயாரிப்பாளர் கூப்பிட்டு வந்து காட்டுவோம், அவருக்கு பிடிச்சிருந்தேன்னா படம் பண்ணட்டும் அப்படின்ட்டு, அதுதான் என்னுடைய ரூட்டாக வச்சுக்கிட்டேன். ஸோ அதனால தான் முதல்ல நான் நாடக உலகத்துக்கு வந்தேன். உங்களுடைய முதல் நாடகம், நீங்கள் எழுதின முதல் நாடகம் எது? அசட்டு மாப்பிள்ளை. அசட்டு மாப்பிள்ளை, அது என்ன ஒரு 100 ஸ்டேஜ் போயிருக்குமா? ஒரு 65-70 ஸ்டேஜ். என்னுடைய முதல் நாடகம் இன்றைக்கி நான் படித்து பார்த்தேன்னா அது ரசிக்கிற மாதிரி இருக்காது. ஏன்னா அப்போது ஒரு மெச்சூரிட்டி இல்லாத, எழுத்து அனுபவம் இல்லாத எழுதியிருக்கேன்றதை வந்து அதை நம்ம படிக்கும்போது தெரியும். பட் அந்த பீரியடுக்கு அது ஒரு காமெடி ட்ராமாவாக அக்செப்ட் பண்ணப்பட்டு 65-70 நாடகங்களுக்கு மேலே அதுக்கப்புறம் போச்சு. உங்களுடைய அதாவது அசட்டு மாப்பிள்ளை அசட்டுத்தனமாக எழுதுனது. ஆமாம், மெச்சூரிட்டியாக எழுதின நாடகம் எது? கலக்கர மச்சி. என்னுடைய முதல் மிகப்பெரிய நகைச்சுவை, இன்னை வரைக்கும் அதை படமாக போகக்கூடிய விரைவில் அந்த கதை வந்து எனக்கு மிகப்பெரிய பேரையும் பாராட்டையும் வந்து கொடுத்தது. அதுக்கு அந்த நாடகக்குழு எனக்கு முத முதல்ல வாய்ப்பு கொடுத்த சத்யசாய் கிரியேஷன்ஸ், அந்த நாடகக்குழுவுடைய தயாரிப்பாளர் அண்ட் இயக்குனர் ராஜி கணேஷ் அண்ட் மாப்பிள்ளை கணேஷ்.